கல்லூரி மாணவிகளிடம் மனம் திறந்த இசைஞான் இளையராஜா அவர்கள். சமீபத்தில் நடந்த இசைஞான இளையராஜா அவர்களின் 75வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக சென்னையில் உள்ள MOP வைஷ்ணவா மகளிர் கல்லூரியில் நடந்த விழாவில் இசையமைப்பாளர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எனது ஊர், எந்த விதமான அடிப்படை வசதியும் அங்கு கிடையாது, இசை கற்றுக்கொள்ளலாம் என்றால் அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அண்ணன் வரதராஜன் கீர்த்தனைகள் மீது ஆர்வமிக்கவர், அந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் பிரச்சார கூட்டம் என்றால் அவரது நிகழ்ச்சி கட்டாயம் இருக்கும், ஆனால் அவரிடமும் நான் இசை கற்றுக்கொள்ள முடியாது, அவரது ஹார்மோனிய பெட்டிக்கு தொட்டாலே பெரம்பை எடுத்து கொண்டு அடிக்க வருவார், இருக்கிற ஒரு ஹார்மோனிய பெட்டியும் நான் பழுதாக்கி விடுவேன என்ற பயம், எப்படியாவது இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவருக்கு தெரியாமலேயே கற்க வேண்டும், அதனால் நானே ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கொண்டேன், யாருக்கும் தெரியாத சம்பவம், அப்புறம் இதையெல்லாம் அம்மாவிடம் சொல்லி நான் மெட்ராஸுக்கு போயிடுறம்மா என்றேன். வீட்டிலிருந்த 800 மதிக்கத்தக்க ரேடியோ பெட்டியை 400 விட்டுவிட்டு பணத்தை என் கையில் திணித்த அம்மா, இது போதுமா ராசா என்றார். அது மாதிரி அம்மா கிடைப்பாரா? யாராலும் அம்மாவை ஈடு செய்ய முடியாது. இதுவரை நான் எங்கும் சொல்லாத இன்னொரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அம்மாவிடம் அந்த 400 ரூபாய் வாங்கி கொண்டு வீட்டில் இருந்து புறப்படும் போது கேட்டார், மெட்ராஸ் போய் என்ன செய்ய போற என்றார். இங்கு அண்ணன் கச்சேரி செய்வது போல நாங்கள் அங்கு சென்று லைட் மியூசிக் கச்சேரி நடத்துவோம், அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் இல்லை பிளாட்ஃபாரத்தில் அமர்ந்து வாசிப்பேன் நின்றேன். என்னப்பா இதெல்லாம் என்று அம்மா பதறி போய்விட்டார். இல்லம்மா, இங்கு அண்ணன் கச்சேரி நடத்தும் போது உண்டியிலேந்தி பணம் சேர்த்து அதிலிருந்து ஒரு தொகையை வாங்கினோம், அங்கு போய் மக்கள் முன்பு பாடி நேரடியாக பணம் பெறுவோம், விரும்பிதைகள் தருவார்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுவோம் என்று மென்மையாக சொல்லி சமாளித்து சமாதானப்படுத்தினேன். இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நண்பன் இந்த ஹார்மோனியம் தான், இவ்வாறு இளையராஜா கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவிகள் ஆர்வத்துடன் கேட்ட கேள்விகளுக்கு இசைஞான இளையராஜா சுவாரஸ்யமாகவும் நிகழ்ச்சியாகவும் பதிலளித்தார். பெரும் உயரத்துக்கு போன பிறகும் பணிவாக இருக்கிறீர்களே, எப்படி? அரசியல்வாதிகள் தான் தங்களை பொது இடங்களில் இப்படி காட்டிக்கொள்ள வேண்டும், அப்படி பிரதிபலிக்க வேண்டும் நினைத்து உள்ளுக்குள் ஒன்றை வைத்து வெளியே எளிமையாக பணிவாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். நான் அது போன்ற நடிகன் அல்ல, என் இயல்பு என்னவோ அப்படித்தான் இருக்கிறேன். பலருக்கு ஊக்கம் தரும் பாடலை கொடுத்த உங்களுக்கு ஊக்கம் தந்த பாடல் எது? இந்த இளையராஜா உருவாக காரணமாக தூண்டுதலாக இருந்த பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே. இது MS விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் என்பது தெரியும், ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்பது பிறகுதான் தெரியும். இந்த பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் இப்படி பாடியிருப்பார், இந்த பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் இப்படி எழுதியிருப்பார். இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சிலகாலம், தெளிவும் அடையாதது, முடியும் தெரியாதது, மயங்குகிறது எதிர்காலம், பள்ளியில் படிக்கிற காலம் அது, நல்லா படிக்கணும் அவ்வளவுதான், பிற்காலத்தில் என்னவாக வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது, 14-15 வயதில் இளமை அப்படித்தானே போகிறது. கல்யாண வீடுகளில் கட்டப்பட்டிருந்த ஸ்பீக்கர் வெளியே எனக்கு அறிமுகமான அந்த பாடல்தான் என் வாழ்க்கைக்கு தூண்டுதலாக அமைந்தது. என்னை வைக்க வைத்த பாடலும் அதுவே. ஒரு குறிப்பிட்ட பாடலை குறிப்பிட்ட பாடகர்தான் பாட வேண்டும் என எப்படி முடிவெடுக்கிறீர்கள்? எப்பொழுதும் நான் பாடகரை முன்கூட்டியே முடிவு செய்வதில்லை. பாடலுக்கான இசைக்குறிப்புகளை உருவாக்கிய பிறகுதான் இந்த பாடலை யார் பாடினால் நன்றாக இருக்கும் என்பது புலப்படும். உடனே SVP இருக்கிறாரா என உதவியாளரை விட்டு தொடர்பு கொள்வேன். அவர் இல்லையா அடுத்து ஜேசுதாஸ், அவரும் வெளியூர் பயணம் என்றால் அடுத்து ஜெயச்சந்திரன், மலேசிய ஆவாசத்தேவனை தேடுவோம், யாருமே இல்லையா கடைசியில் வேறு வழியின்றி நானே பாடிவிடுவேன். இந்த தலைமுறையைச் சேர்ந்த எங்களது ரசனையும் ஈர்த்து இரவுகளையும் நிறைக்கும் டியூன்கள் உங்களிடம் இருந்து அறிவு போல கொட்டுகிறதே, அதற்கு என்ன மந்திரம் வைத்திருக்கிறீர்கள்? அம்மா எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்வதால் அதெல்லாம் சாத்தியமாகிறது. ரமண மகர்ஷியை தொடர்ந்து தற்போது சிறுடி சாய்பாபாவுக்கு பாடல் உருவாக்கிய அனுபவம் பற்றி அம்மா மூகாம்பிகை வழிபடும் போது அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை அடையாளம் காட்டினார். அந்த புத்தக வாசிப்பு வடிவில் ரமண மகர்ஷியை அடைந்தேன். என் உடம்பில் ஒரு அனுபவம் உண்டானது. அது வெளியே அவரிடம் சரணடைந்தேன். ரமணர் என்னை எடுத்து கொன்றார். அது பற்றி இன்னும் எவ்வளவோ பேசலாம். சிறு உரையில் அடக்கிவிடக்கூடிய அனுபவம் அல்ல அது. எப்பொழுது சுயசரிதை எழுதப் போகிறீர்கள்? தனியாக சுயசரிதை என எழுத வேண்டுமா என்ன? நான் இப்பொழுது இசை வழியாக செய்து கொண்டிருக்கும் பணியே என் சுயசரிதை தானே. சுயம் ஒருபோதும் சரித்திரமாகாது, சுயம் சுயம்தான்.
உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் செவ்வனே வாழ உங்களுக்கு தெரியும். இதில் நான் என்ன சொல்லிவிடப் போகிறேன், ஒருவேளை எழுதுவதனால் உங்கள் குடும்ப உறவுகள் தவிர்த்து நீங்கள் குறிப்பிட்ட நினைக்க மூணு பேர் யார்? நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு சாப்பாடு போட்டவர், குடிக்க தண்ணீர் கொடுத்தவர் எல்லோருமே முக்கியமானவர்கள் தான். அவர்கள் எல்லோரையும் தான் நான் நினைத்து பார்க்க வேண்டும். இதே சென்னையில் நான், பாரதிராஜா, பாஸ்கர், அண்ணன் மூவரும் மூணு நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். மூணு பேர் என்று குறிப்பிட வேண்டுமானால் ஒருவர் மூகாம்பிகை, அடுத்து தன்ராஜ் மாஸ்டர், ஜி கே வெங்கடேஷ், இவர்கள் மூவரும் என் குடும்பம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இசையமைப்பது கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது, அப்படி கஷ்டப்பட்டு செய்தால் அது இசையே அல்ல. இசையை பொறுத்தவரை எனக்கு சவாலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.